ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. இந்த வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா ROC வீடியோ தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு COD போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ COD க்கு அப்புறம் இப்போ நம்ம விளையாட போகிற கேம் அவதார். ஸோ இப்போ ரிலீஸ் ஆச்சுல ரீசெண்டாக, ஸோ அந்த கேம் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ அந்த கேம் வந்து சரியான ஹை எண்ட் கேமு. ஸோ அது வந்து இன்றைக்கி இதில் விளையாட முடியுமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா, அது நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ப்ரோ இது எடுக்கலாமா ப்ரோ, இது PC சொல்கிறீங்களே எடுக்கலாமான்ட்டு, அவதாரெலாம் எடுக்குமான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து கேம் வந்து 1080p தான் ரன் ஆகிட்டு இருக்குது. 1080p அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோ செட்டிங் தான் வச்சுருக்கேன். இல்லை லோன்னு சொல்ல முடியாது, கஸ்டமைஸ்டாக கொஞ்சம் மாற்றிருக்கேன். லைட்டாக அந்த டெக்ஸ்டர்ஸ் கம்மி பண்ணிவிட்டு, தென் டெப்த் ஆஃப் ஃபீல்டு, மோஷன் பிளர் இதெல்லாம் கொஞ்சம் ஆன் பண்ணோன்னா கேமோட விஷுவல் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமில் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து கேம் ப்ளேவாக காமிச்சேன், ஏன்னா கொஞ்சம் அப்பப்போ ஷட்டர் ஆகுது. அதனால் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு திரும்பி வந்தேன்னா கொஞ்சம் ஷட்டர் ஆகுது. அதனால தான் நான் வந்து செட்டிங்ஸ் காட்டல. பட் FPS வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 40 FPS வருது. ஸோ இது வந்து 1080p 900 pixel கேம் விளையாண்டாலும் இந்த குட்டியோண்டு ஸ்க்ரீனுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக 900 pixel நீங்கள் எல்லா கேமுமே ப்ளே பண்ணலாம், நல்லாவே இருக்கும். ஸோ நான் வந்து 1080p போட்டு விளாட்றேன். ஸோ லைட்டாக அங்கங்கே ஷட்டர் இருக்கும், இதுபடி கேம் வந்து நல்லா தான் இருக்குது விளையாடுறதுக்கு. ஸோ எதுவும் ரொம்ப அப்படியே மிஸ்டப்பாலாம் இல்லை, அப்படியே ரூயின் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நடா கடுப்பாக இருக்குது விளையாடுறதுக்குன்ற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஸோ வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இது வேறு எனக்கு கண்ட்ரோலரே வராது, சீக்கிரமாக கற்றுக்கிறேன். ஓகே, இது ஆக்சுவலாக என்னோடய கேம் ப்ளே, நம்ம வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு மாற்றணுன்றதுனால இந்த கேமை வந்து ஹோல்டு பண்ணுறோம் ஒரு 5 days. இன்றைக்கி போடுறேன்னா இப்படிங்களா ஷட்டராச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி அது வந்து கொஞ்ச நேரம் தான் ஷட்டர் ஆகுது, எப்பவுமே ஷட்டர் ஆக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 minutes அந்த மாதிரி அப்பப்போ ஷட்டர் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது, ஏன்னா அது வந்து ரெண்டர் பண்ணுறது போல், கேமுடைய ஷேடர்ஸை வந்துட்டு ரெண்டர் பண்ணுறது போல். ஸோ அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கேம் அப்படி ஆகுது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஸ்மூத்தாகவே இருக்குது கேமு. ஸோ 900 pixel போட்டிங்கன்னா கேம் நார்மலாக ஸ்டார்டிங்கிலேருந்தே உங்களுக்கு ஒரு 50 FPS தாராளமாக தருது. இது வந்துட்டு இது வந்து AMD கிராஃபிக்ஸுங்கிறதுனால AMD அந்த சூப்பர் ரெசல்யூஷன் அது வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியில் வச்சேன், குவாலிட்டியில் வச்சாலும் 900 pixel நல்லா வருது. சூப்பர் குவாலிட்டியில் வச்சா இன்னும் சூப்பராகவே பூஸ்ட் ஆகுது. பட் இது சூப்பர் குவாலிட்டி தான், ஏன்னா நான் 1080 pixel ஆடிட்டுருக்கேன். ஆனால் கிராஃபிக்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. கேம் ஏன்னா மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறேன், ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால இது எந்த அளவுக்கு உங்களுக்கு போர்ட்ரே ஆகுதுன்னு எனக்கு தெரியலை. அதுவும் ஏதோ சினிமாட்டிக் மோடுன்னு ஏதோ கொடுத்துருந்தான் இந்த ஆப்பிளில், அதில் எடுத்துட்ருக்கேன். ஸோ கிளாரிட்டி நல்லா இருந்தால் சொல்லுங்கள், இல்லாட்டி நம்ம நார்மலாகவே வீடியோ எடுத்துருவோம். ஓகே, ஸோ நான் அப்படியே ஓடிப்போம். இந்த இடம்லாம் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும், கேமோட விஷுவல் எஃபெக்ட் இங்கே நல்லாவே தெரியும். இப்போப்பா அதெல்லாம் அப்படியே உள்ளே பூந்து போனாங்க, இது அதே உள்ளே எடு ட்ரையங்கிளா அப்படியே கை வைப்பான் பாருங்கள், அப்படியே அது கை வைக்க முடியாது, டக் டக்கு உள்ள போயிருப்போம். ஸோ நல்லா இருக்குது இது, சிலை கடிக்கலாம் லைக் அடிச்சிருங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேர் இதோட வீடியோ போடுங்க ப்ரோ, ROG வீடியோ போடுங்க ப்ரோ, அது கைக்குள்ளே விளையாடுறது நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறேன். எப்படியும் நம்ம நியூ ரிலீஸ்ட் கேம் எல்லாமே பண்ணுறோம். ஸோ நியூ ரிலீஸ்ட் கேம்ஸ் எல்லாமே இதில் ஒரு டெஸ்டிங்காக ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணிடலாம். டேட்டிங் பண்ணா அஜோஜோ முத்து வாங்கணும், அஜோஜோ பார்த்துட்டோம் வச்சு போட்டு அஜோயோ பார்த்துட்டான். டே என்னடா வா, என்ன ப்ரோ அடிச்சு தூக்கி சொருகுறான் இல்லவன், ஜாஸ்டிக்கு வராதுடா எனக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, என்னடா என்னடா அப்படி இல்லைங்க. அப்பப்போ ஷட்டர் ஆகுது மக்களே. ஸோ 900 pixel நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் நல்லாவே இருக்கும். ஏன்னா இப்போ மாற்றினா அது கொஞ்சம் நான் ரீஸ்டார்ட்லாம் இடையில மிஸ்ட் ஆனதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் முன்னே விட இப்போ ஸ்மூத்தாக இருக்கும், ஆனால் ஷட்டர் இருக்கும், ஏன்னா இப்போ ரெசல்யூஷன் மாற்றிருக்கோம்ல, இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சிஸ்டம் வந்து ஆப்டிமைஸ் ஆகிக்கும், அது வரைக்கும் கொஞ்சம் அப்படி ஆகும். இந்த காண்டாம் இருக்கு தாண்டா போகவே கூடாதுடா, பருமோ என்ன அடி அடிக்கிறான்ற. ஓகே, வேறு எனக்கு இதில் இந்த மாதிரி கண்ட்ரோலரில் தான் ஆட வராது, அதனால தான் கொஞ்சம் ரொம்ப கோளராக ஆடிட்டுருக்கேன். நீங்கள் யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க மக்களே ப்ளீஸ். ஓகே, இன்னொரு வெப்பன் இருக்குமே எங்கிறது, இதுதான் எதிபோ. சரி, நம்ம இக்ரான் பிடிக்கவே இல்லை, அந்த இக்ரான் தான் பிடிக்கணும்னு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே சரி ஓகே, நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு செட் ஆகல பெருசாக, சரி நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ RTX 4080 வந்து வந்துட்டு இருக்குதுன்னு ஒரு 4 days நம்ம கைக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா அதை போட்டுட்டு நம்ம
சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கப்புறமா சில கேம்ஸ்லாம் 4K ட்ரை பண்ணலாம், ஓகேவா? நல்லாயிருக்கும், 4K பண்ணலாம். ஏன்னா 4K கேமிங் அசால்ட்டாக பண்ணலாம் 48. ஸோ பவர்ஃபுல் ஜிபியூ, அது மோஸ்ட் பவர்ஃபுல் ஜிபியூ. ஆக்சுவலாக இதுக்கப்புறமும் ஒரு பவர்ஃபுல் ஜிபியூ இருக்குது, 4090, பட் அது வந்து 1,80,000 கிட்ட போகுது. ஸோ அது நமக்கு அவ்வளோ வேணாம், ஏன்னா கொஞ்சம் செலவு நிறைய இருக்கிறதுனால இப்போதைக்கு நான் 48 வாங்கிட்டேன். ஸோ இது போதும், இதுவே நல்லாவே வரும் வருஷக்கணக்காக. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வர கேம் GTA 5 கூட தாராளமாக வரும், 48 தரமாக விளாட்லாம். எடுக்கலாம், ஏன்னா நானே இந்த கேம் எக்ஸ்ப்ளோரே பண்ணல, எனக்கு வந்து விளாட்ணும்னு தோணுது, பட் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. சீக்கிரமாக இது எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணலாம், நம்ம ஒரு 5 கேப் கொடுங்க, நம்ம சீக்கிரமாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஓகே, அப்படியே 2 போட்டிருப்பேன், அது பார்க்காதவங்க பாருங்கள். ஓரளவுக்கு கிளாரிட்டி சுமாராக தான் இருக்கும், அதாவது ஏன்னா எல்லாமே லோ பண்ணி வச்சுட்டு விளாண்டுருப்பேன். ஏன்னா அது RTX 2060 சூப்பர் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, விளாட்றதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ வந்துட்டு புதுசாக ஒரு பீஸ்ட் வந்துட்டுருக்கான், அவன் வந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ போடணும்னு நினைக்கிறேன், ஏன்னா என்னால் உட்காந்து ஆடவே முடியல, கையெல்லாம் வலிக்குது, இது கொஞ்சம் வெயிட்டு இருக்குது. அது இல்லாமல் இப்படி டேபிள் மேலாம் வச்சு விளாட்றது ஒரு மாதிரி இருக்குது, படுத்துக்கிட்டு ஆடுறதும் வச்சுக்கோங்க, அப்படியே ப்ளிஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி அப்படியே படுத்துட்டு அந்த இதில் பீன் பேக்கில் படுத்துட்டு அப்படி ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஹேண்டல் கன்சோல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி செம்ம ஹீட் வருது, அனல் பறக்குது. ஏதாவது ஏர் ட்ரையர் ஏதாவது வேணால் வாங்காதீங்க, இதை தூக்கி மண்டையில் காமிச்சிங்கன்னா ஏர் வந்து ட்ரை ஆயிடும், ஓகே? அதனால் இதை வாங்கினீங்கன்னா ஏர் ட்ரையர் வாங்காதீங்க, இது யூஸ் இது இது எதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே? சரி, ஓகே கைஸ், நான் வரேன், பை பை, சீ யூ அவையால். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா இது நிறைய பேர் வீடியோ போட்டதில்லை, நம்ம வச்சுருக்கோம், நம்ம போடுறோம். ஸோ இன்னும் இதுலேயே நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. பை கைஸ். ஆலன் வேக் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஆலன் வேக் கூட இதில் இன்னும் ட்ரை பண்ணல, ஆலன் வேக் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நான் சீக்கிரமாக உங்களுக்கு அதுவும் வீடியோ போடுறேன். பை பை, சீ யூ.